கலக்கல் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் அஜு. தேனாண்டல் பிலிம்ஸ் இயக்கத்தில் டைரக்டர் அட்லி, டிரெக்ஷன்ல இளைய தளபதி விஜய், சமந்தா, காஜல் அகர்வால் மற்றும் நித்யா மேனன், எஸ் ஜே சூர்யா, நம்ம வைகை புயல் வடிவேலு சார் எல்லாம் நடிப்புல வெளிவர காத்துட்டு இருக்கிற படம் தான் மெர்சல். ஸோ மெர்சல் படத்தினுடைய டீசர் செப்டம்பர் மாதம் 21 ரிலீஸ் ஆச்சு. அதிக லைக்ஸ்களையும் அதிக வியூஸையும் படிச்சு பயங்கரமா வந்து ஒரு ட்ரெண்டிங்ல இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதை தொடர்ந்து ரசிகர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எப்பப்பா நீங்க ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ண போறீங்க, நாங்கள் காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மெர்சல் படத்தினுடைய குழுவினர்கிட்ட ட்விட்டர் பக்கத்தில் அவங்க கோரிக்கை வச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து மெர்சல் டீம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த தடவை வந்து மெர்சல் படத்தினுடைய ட்ரைலர் வந்து நாங்க ரிலீஸ் பண்ணது போறது கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ படத்தினுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைலாம் அதிகமா இருக்கு. சோ அதனால டே அண்ட் நைட் நாங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லா அதுக்கு தான் கான்சென்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். சோ இந்த டைம்ல வந்து ட்ரைலர் வந்து எங்களால ரிலீஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை, அதுக்கான டைமும் கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே விஜய் ரசிகர்கள் எல்லாருமே பயங்கரமா ஒரு சோகத்துல மூழ்கி இருக்காங்க. அதை தொடர்ந்து மெர்சல் டீம் வந்து இன்னொரு அறிவிப்பு விட்டுருக்காங்க. என்ன அப்படின்னா, சோ தீபாவளி வரைக்கும் கண்டிப்பா படத்தினுடைய போஸ்டர் அண்ட் தென் ப்ரோமோஸ் எல்லாமே நாங்க ரிலீஸ் பண்ணிட்டே இருப்போம். சோ அது வந்து கண்டிப்பா ரெகுலரா வந்துட்டே இருக்கும் அந்த அப்டேட் உங்களுக்காக அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காண்டி வந்து திருப்பி ரசிகர்கள் ஓரளவு உற்சாகத்துல இருக்காங்க. என்னதான் ட்ரைலர் தான் நம்ம வரலையே, அது ப்ரோமோஸ் போஸ்டர்ஸ் எல்லாம் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவு சந்தோஷத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலையில பிரபல ரோஹிணி தியேட்டருடைய நிர்வாக இயக்குனர் ரேவன் சரண் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல என்ன கூறியிருந்தாரு அப்படின்னா, என்ன ஒரு ஸ்பெஷல் தினம், விஜயை சந்தித்த நாள், ரசிகர்கள் தான் என்னுடைய பலம், அவர்களின் மகிழ்ச்சிக்காகவும் அன்பிற்காகவும் தான் நான் வியர்வை சிந்தி உழைக்கினேன் என்று இளைய தளபதி விஜய் கூறியதாக தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பதிவு பண்ணியிருந்தாரு. அதை தொடர்ந்து மெர்சல் படத்தினுடைய தயாரிப்பாளர் ஹேமா ருக்மணி அவங்க வந்து என்ன கொடுத்திருக்காங்க ஒரு அறிக்கையில அப்படின்னா, சோ மெர்சல் படம் உலகம் முழுவதும் அதிக திரையரங்குகள் இறங்க இருக்கு. சோ மொத்தம் 3,292 தியேட்டர்கள் மெர்சல் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணதா சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து இன்னும் தியேட்டருடைய எண்ணிக்கை அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேமா ருக்மணி சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து இந்த தீபாவளிக்கு மெர்சல் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புடன் தளபதி ஃபேன்ஸும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பப்ளிக் ஆடியன்ஸும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வச்சுக்கோங்களேன், இந்த படம் வந்து பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா விஜய் அவர்கள் வந்து 3 கெட்டப்ல வந்து ரோல் பண்ணியிருக்காரு, அதே மாதிரி அட்லி அவர்கள் வந்து அடுத்த ஒரு சக்சஸ் கொடுப்பாரா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் அதிக லெவலில் இருக்கு. ஸோ இந்த தீபாவளி பர்சலான தீபாவளி தான் இருக்க போது. உங்களுக்கும் எனக்கும் உங்களை மாதிரியே நானும் மெர்சல் பார்க்க ஐ எம் வெயிட்டிங்.